Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays South India's number one travel brand. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நம் தமிழர் நல்ல வாக்கெடுக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கு பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது பாஜகவோட கம்பேர் பண்ணி பேச வேண்டியதை தவிர்த்திருக்கலாங்கிறது என்னோட பார்வை. பி டீம்ங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு அடிபட்டு போங்கிற எண்ண ஓட்டத்தில் அவர் பேசியிருக்கலாம், என்றாலும் கட்சியை கலைச்சிருக்கங்கிற அந்த இதுகள் வந்து தவிர்த்திருக்கப்பட வேண்டியங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. நாம் தமிழர் கட்சியை விட மற்ற எந்த கட்சியுமே இதனால் வரைக்கும் தனித்து நின்று போட்டியிட்டதில்லை. சின்ன சின்ன கட்சி கூடையாவது வந்து ஒரு கூட்டணி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆம் ஆத்மி வந்து 7.4% வாக்குகள் தான் 2019 மக்களவைத் தேர்தலில் பஞ்சாபில் அந்த கட்சி எடுத்தது. 2022 சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி 42% வாக்களை பெற்று ஆட்சியை பிடிச்சது. நாம் தமிழர் சீமானும் இப்படி இதே நம்பிக்கையோடு 5வது முறை தனிச்சு போட்டிட்டா மக்கள் தன்னை பெரிய அளவுக்கு ஆதரிப்பாங்க, மக்கள் ஆதரவில் அது பெரிய சக்தியாக வளர முடியுங்கிறதுல தன்னம்பிக்கையோடு அவர் தனிச்சு போட்டியிடலாம். விஜய் சீமானோட கூட்டணி சேர்வாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேட்கப்படுது. சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் வந்து சீமான் சார்கிட்ட இந்த கேள்வியை கேட்கும் பொழுது கூட, நான் எதுவும் மறுக்கல, அவரோட மாநாட்டில் என்ன கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் போவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? விஜய்க்கு தீவிர ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஆனால் பொதுமக்கள் மத்தியில் MGR மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் கொள்கையோட விஜய் வரல. விஜய்க்கு அரசியலும் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சி விஜய்கிட்ட இருக்குது. ராகுல் காந்தியை போய் பார்த்தாரு, நல்ல செய்தி வரணுன்னாரு, அனில் மாதிரி ஜெயலலிதாவுக்கு உதவினாரு, ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை கோயம்புத்தூரில் போய் பார்த்தாரு. அவரோட ரசிகர் பலம் இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவர் எந்த கருத்தியலை சேர்ந்தவர், அவரோட கருத்தியல் என்னங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்குது. திமுக அதிமுகவில் சில ஜாதிகளுக்கு தான் பலன் இருக்கு. அந்த ஜாதிக்காரன் தான் திமுக அதிமுக ஒன்று சமுனீஸ்வரோட அது கத்திட்டு தெரியுவான். அவன் முகமுடியை கிழிச்சு பார்த்தா உண்மை தெரியும். நான் அவன் முகமுடியை கிழிக்க தயாரா இருக்கும். ஒன்னாலே என் முன்னாடி வா, அவன் முகமுடியை நான் கிழிக்கிறேன். ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா யார் முதல்வர் வேட்பாளரா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? தனித்து 234 போட்டி போட முடியாத விஜய் எப்படி முதல்வர் வேட்பாளரா இருக்க முடியும்? வணக்கம் சார். வணக்கம்மா. நாம் தமிழர் கட்சியை விட பாஜக தனித்து அதிகமான வாக்குகளை வாங்கிட்டா கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன்னு நேருக்கு நேரா சீமான் வந்து ஒரு சவால் விட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு தைரியத்தோட வெளிப்பாடா இல்ல விரக்தியோட வெளிப்பாடா நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது நாம் தமிழர் நல்ல வாக்கெடுக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கு பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது பாஜகவோட கம்பேர் பண்ணி பேச வேண்டியதை தவிர்த்திருக்கலாங்கிறது என்னோட பார்வை. ஒருவேளையில் பி டீம்னு சொல்றதுனாலையும் பாஜகவோட பி டீம்ங்கிற அந்த பிரச்சாரம் இருக்கிறதுனாலையும், ஸோ பாஜகவை எதிர்த்து பாஜகவை எதிர்கொள்கிறதுனால அந்த பி டீம்ங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு அடிபட்டு போங்கிற எண்ண ஓட்டத்தில் அவர் பேசியிருக்கலாம், என்றாலும் கட்சியை கலைச்சிருக்கங்கிற அந்த இதுகள் வந்து தவிர்த்திருக்கப்பட வேண்டியங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. நாம் தமிழர் கட்சியை விட மற்ற எந்த கட்சியுமே இதனால் வரைக்கும் தனித்து நின்று போட்டியிட்டதில்லை. சின்ன சின்ன கட்சி கூடையாவது வந்து ஒரு கூட்டணி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. எதனால சார் இப்படி நடக்குது? நாம் தமிழர் கட்சி நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு 4 எலெக்ஷனில் தனியாக நின்றுட்டாங்க. முதல்ல ஒரு சட்டமன்ற தேர்தல், அப்புறம் மக்களவைத் தேர்தல், அப்புறம் சட்டமன்ற தேர்தல், அப்புறம் ஒரு மக்களவைத் தேர்தல், 4 மக்களவைத் தேர்தல், 4 தேர்தல் அவங்க தனியாக நின்றுட்டாங்க. 5வது தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். ஆம் ஆத்மி கட்சி 2019 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பாஜக போன்ற தேசிய கட்சிகள் போல ஆம் ஆத்மிக்கு இஷ்யூ இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் ஆம் ஆத்மி வந்து 7.4% வாக்குகள் தான் 2019 மக்களவைத் தேர்தலில் பஞ்சாபில் அந்த கட்சி எடுத்தது. ஆனால் 2022 சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி 42% வாக்களை பெற்று ஆட்சியை பிடிச்சது. நாம் தமிழர் சீமானும் இப்படி இதே நம்பிக்கையோடு 5வது முறை தனிச்சு போட்டிட்டா மக்கள் தன்னை பெரிய அளவுக்கு ஆதரிப்பாங்க, மக்கள் ஆதரவில் அது பெரிய சக்தியாக வளர முடியுங்கிறதுல தன்னம்பிக்கையோடு அவர் தனிச்சு போட்டியிடலாம். அதற்கு வந்து ஆம் ஆத்மி எப்படி சீக்கியர்கள் இஷ்யூவில் 84 சீக் மசக்கரில் மற்ற கட்சிகளிலிருந்து மாறுபட்டு சீக்கியர்களுக்காக குரல் கொடுத்தாங்க, கமிஷன் அமைச்சாங்க, பேசினாங்க, இதெல்லாம் நின்ற மாதிரி நாம் தமிழர் சீமானும் 100% காஸ்ட்டுகளுக்காகவும் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே திராவிட கட்சிகள் என்ன சொல்லக்கூடிய திமுக அதிமுகவில் பலன் இல்லாத கட்சிகளுக்காகவும் ஜாதிகளுக்காகவும் அவர்
களத்தில் நின்றால் நிச்சயமாக ஒரு வேத்தகு வாக்கு வலிமை அவருக்கு கிடைக்குங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. முடிவு சீமான் தான் எடுக்கணும். நடந்து முடிஞ்ச தேர்தல் முடிவுகளில் ஒருவேளை சீமானின் கருத்து எதிராக போச்சுன்னா அந்த கட்சி தொண்டர்களை தக்க வச்சுக்க சீமானோட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் சார்? இது யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி, அதற்கு நான் பதில் சொல்ல முடியாது. என்னோட பார்வை, அவர் 3.8 எடுத்தவர் 2 மடங்கு அல்லது 3 மடங்கு அதிக வாக்கெடுப்பாருங்கிறது என்னோட கணிப்பு. 2 அல்லது 3 மடங்கு அதிகம் எடுப்பார். இப்போ பெரிய பெரிய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வம்சாவழியிலேயே அவங்களோட குடும்பத்திலேயே எல்லாருமே வந்து கட்சியில் இருக்காங்க இல்லையா சார்? அதே மாதிரி தான் இப்போ சீமானும் அவங்களோட மனைவியை வந்து அவங்க பண்ணுற பணியெல்லாம் வந்து பண்ண விடுறாங்க இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை இந்த மாதிரி ஒரு கேள்வி எழும்பணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களோட மனைவியை வந்து இந்த மாதிரி பணிகளில் ஈடுபட வைக்கிறாங்களா? அது அந்த கட்சியோட முடிவு. நாம் தமிழர் கட்சி சிங்கிள் பர்சன் பார்ட்டி, வேலுப்பிள்ளை பிரபாகரனை மையமாக வச்சு உள்ள ஒரு தனிநபர் கட்சியாக தான் நான் அதை பார்க்குறேன். வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ், சீமானுக்க லீடர்ஷிப், இதில் தான் அந்த கட்சி போயிட்டுருக்குது. தனித்து போட்டிடுறது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய கெயினாக இருக்கும். மற்றபடி அவரோட மனைவியை அதில் இன்வால்வ் பண்ணுறதும் பண்ணாததும் வந்து பெரிய எந்தவித பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும்னு நான் கருதலை. நாம் தமிழரை பற்றி பேசினாலே இப்போ வந்து கூடவே இன்னொரு கேள்வியும் கேட்கப்படுது. விஜய் சீமானோட கூட்டணி சேர்வாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேட்கப்படுது. சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் வந்து சீமான் சார்கிட்ட இந்த கேள்வியை கேட்கும் பொழுது கூட நான் எதுவும் மறுக்கல, அவரோட மாநாட்டில் என்னை கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் போவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது இதை நம்ம வந்து ஒரு கோட்படத்துக்கு மைக் படத்தை போட்டு நாம் தமிழர் சின்னத்தை போட்டு விஜய் விளம்பரம் கொடுப்பதற்கு முன்னாடி பின்னாடி என்று 2 இதை வச்சு பார்க்கணும். அந்த விளம்பரம் கொடுப்பதற்கு முன்னாடி சீமானுக்கும் விஜய்க்கும் அரசியல் ரீதியான ஒரு உறவு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அரசியல் ரீதியாக வந்து ஒரு இடைவெளியே இருந்ததுன்னு சொல்லலாம். வடசென்னையில் உள்ள நாம் தமிழர் கூட்டத்தில் விஜய் ரசிகர்கள் கலந்துக்கிட்டு அவங்க நாங்கள் கட்சி நாம் தமிழர் தான், சீமான் அண்ணாவில் தான் சிஎம் ஆக முடியும், பட் விஜய் ரசிகர்கள்னு கட்சி வேற, ரசிகர் மன்றம் வேற, கட்சி வேறங்கிறத அவங்க வெளிப்பாட்டுனாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது உண்மைதான். 1989 அண்ணன் சிவாஜியோட தீவிர ரசிகரானா ஐயா மூப்பனார் முதலமைச்சராகணுன்னு தான் தென் மாவட்டம் முழுமையுமே உழைச்சேன். நாங்கநேரி, திருநெல்வேலி, நெல்லை, பாளையங்கோட்டை கம்ப்ளீட்டாக சாத்தாங்குளம் வர நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கேடர்ஸை வச்சு இந்த பேட்டி வர்றதுக்கான சூழல் அன்னைக்கு இருந்தது. மைக் படத்தை போட்டு விளம்பரம் பண்ண பிறகு சீமானோட அந்த ஆட்டிடியூடும் விஜய் பற்றி ஒரு மாறுதல் வருது. அதற்கு இடையில் சில திரையுலகை சேர்ந்த பல பிரமுகர்கள் வந்து தமிழர் அணிங்கிற மாதிரி சீமான் தலைமையில் ஒரு தமிழ் தலைவர்களோட ஒரு அணி அமைக்கணுங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுப்பதாட்டு செய்திகள் வருது. அது 2006 கூட அந்த மாதிரிப்பட்ட ஒரு முன்னெடுப்புகள் இருந்தது எனக்கு தெரியும். இப்பவும் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புக்கான முயற்சிகள் இருப்பதாட்டு செய்திகள் வருது. எனிவே விஜயை பொறுத்தவரையில் என்னுடைய கருத்து, அவர் 234 நிற்கிறன்னு பொசிஷன் பண்ணட்டுங்கிற கருத்தை நான் கேட்டுட்ருந்தேன். 2021 எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட விஜயால் பொசிஷன் பண்ண முடியாது, உங்கள் மகனை பொசிஷன் பண்ணி காட்டுங்கன்னு நான் சொன்னேன். அது பொசிஷன் பண்ணுறதுல விஜய்க்கு சிரமங்கள் இருக்குது. ஏன்னா விஜய்க்கு தீவிர ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஆனால் பொதுமக்கள் மத்தியில் எம்ஜிஆர் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் கொள்கையோட விஜய் வரல. எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்க திமுக ஒரு சமூக இயக்கமாக இருக்கும்போதே பேரஞ்சர் அண்ணா பிறந்தவையோடு இருந்தார். இன்பக்கனவு நாடகம் நடித்து 57 கட்சிக்கு டொனேஷன் கொடுத்தாரு, 62 கட்சிக்காக உழைத்தாரு. அண்ணாவின் வேண்டுகோளுக்கு இணங்க தஞ்சாவூரில் கலைஞருக்காக பிரச்சாரம், அண்ணாவுக்குள்ள பிரச்சாரத்தை கூட கட் பண்ணிக்கிட்டு அங்கே போனார். அந்த கட்சி பாடலிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் எங்கள் அண்ணன் எம்ஜிஆர்னு ஒரு பாட்டே உண்டு. அண்ணா பற்றி ஒரு பாட்டு, அடுத்தால நாகூர் அனிபா பாட்டு, அது பாட்டு உண்டு அந்த காலகட்டங்களில். அதுக்கு பிறகு உள்கட்சி அரசியலுக்குள்ள அவர் ஒரு முக்கியமானவராக இருந்தார். எம்எல்ஏ டிக்கெட்டு எம்எல்சி ஆனார், எம்எல்ஏ டிக்கெட் 67 கொடுத்தாங்க. 71 பொருளாளருங்கிற அந்தஸ்தில் நம்பர் 2 அந்தஸ்தில் இருந்தார். இப்படி அவர் கன்சிஸ்டன்ட் ஒரு பொலிட்டிக்ஸ் வந்து எம்ஜிஆருக்கு இருந்து பப்ளிக் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அண்ணன் சிவாஜிக்கு வந்து கன்சிஸ்டன்ட் பொலிட்டிக்ஸ் கிடையாது. திராவிட இயக்கத்தில் இருந்தார், திமுகவில் இருந்தார், திருப்பதி கோயிலுக்கு போய் ஆன்மீக இதில் போனதில் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு நடிகனுக்கு அரசியல் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் தேசிய இயக்கத்தில் சேர்ந்தார், அதில் பிளவில் காமராஜ் கூட இருந்தார், காமராஜ் கூட சின்சியராக இருந்தார். அதற்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் கூட போனார். அதற்கு பிறகு
தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். ஸோ அப்போ அவரோட அரசியல் வாழ்க்கை திராவிடம் தேசியம் தமிழம்னு அவர் ஒரு இன்கன்சிஸ்டன்சி அவரோட இருந்தது. அதே மாதிரி விஜய்க்கு அரசியலும் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சி விஜய்கிட்ட இருக்குது. ராகுல் காந்தியை போய் பார்த்தார், நல்ல செய்தி வரணுன்னாரு, ராஜ்யசபா கிடைக்குங்கிற ஒரு தோற்றமெல்லாம் எஸ் ஏ சந்திரசேகர் இளைஞர் காங்கிரஸ் அதெல்லாம் இருந்தது. அனில் மாதிரி ஜெயலலிதாவுக்கு உதவினார், ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை கோயம்புத்தூரில் போய் பார்த்தார், சைக்கிளில் வந்தார், கருப்பு சோப்பு சைக்கிளில் வந்தார், மைக்கு குழம்பரத்தை போட்டிருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டு கொடுக்கக்கூடிய விஜய்க்கு அவரோட ரசிகர் பலம் இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவர் எந்த கருத்தியலை சேர்ந்தவர், அவரோட கருத்தியல் என்னங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்குது. அப்போ அவர் 234 சேர்ந்தா கேண்டிடேட் போட்டால் ஒரு லீடர் வித்தவுட் ஐடியாலஜி, ஒரு க்ரௌட் புல்லர் வித்தவுட் ஐடியாலஜி மாஸ் லீடர் ஆக முடியாது. விஜய்க்கு அந்த இடர்பாடு இருக்குது. அப்போ அவர் அதை மையமாக கொண்டு ஒரு சப்பார்டினேட் ஃபோர்ஸுங்கிற அளவு கூட முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி செய்திகள் வருது. கத்திரிக்கா முத்துனா சந்தைக்கு வந்துட்டு போகும், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா சார். ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா யார் முதல்வர் வேட்பாளரா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? தனித்து 234 போட்டி போட முடியாத விஜய் எப்படி முதல்வர் வேட்பாளரா இருக்க முடியும் சார்? நாம் தமிழரும் சாதி ஓட்டு வங்கியை நோக்கி பயணிக்குதுன்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா, அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? அது இயல்பான ஒன்றுதான். ஒரு அரசியல் களத்துக்குள்ள பொது தளத்துக்குள்ள சீமான் வேறுபிள்ளை பிரபாரன் இமேஜில் பொது தளத்துக்குள்ளே தான் அவர் வராரு. எல்லா தமிழர்கள் ஆதரவையும் தான் அவர் பெறுகிறாரு. பட் இயல்பாட்டே வந்து 100% கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய திமுக அண்ணா திமுகவில் உள்ள நான் பெரிஃபிசரி காஸ்ட், திமுக அண்ணா திமுகவில் சில ஜாதிகளுக்கு தான் பலன் இருக்கு. அந்த ஜாதிக்காரன் தான் திமுக அண்ணா திமுக ஒன்று சமுனீஸ்வரோட அது கத்திட்டு தெரியுவான். அவன் முகமுடியை கிழிச்சு பார்த்தா உண்மை தெரியும், நான் அவன் முகமுடியை கிழிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ ஒன்னாலே அவன் முன்னாடி வா, அவன் முகமுடியை நான் கிழிக்கிறேன். ஆனால் அவன் வந்து பொதுத்தளத்தில் 4 பேர் இருக்கும்போது ஒரு ஆங்கரம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பான், அந்த மாதிரி பேசிட்டு போயிடுவான். பட் அவன் பேசுறதுக்கும் இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள முதல் கட்சியாட்ட திமுகவும் தூரத்தில் 2வது கட்சியாட்ட அதிமுக இருக்கிறதும் இயல்பான ஒரு உண்மைங்கிறத நாம மறுத்துட்டு பேசிட முடியாது. பட் 100% கம்யூனிட்டிக்கால தான் ஒரு புதிய இயக்கம் வருது. கன்சிராம் இயக்கம்னாலும் சரி, காங்கிரஸ் கட்சினாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம்னாலும் சரி, வன்னியர்களுக்கு காங்கிரஸில் போதிய இடம் இல்லைங்கிறதுனால தான் திமுக வடதமிழகத்தில் 57 எமர்ஜ் ஆச்சு. ஸோ இது இயல்பான இயற்கையான ஒன்று தான் சார். இப்போ சீமான் அவர்களுக்கும் பிற தமிழ் தேசியவாதிகள் அவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பல சர்ச்சைகள் இருக்கு இல்லையா, இதனால வந்து ஓட்டு பிரிவுகள்லாம் ஏற்படும் இல்லையா? அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அவங்கெல்லாம் ரூமில் இருக்கக்கூடியவங்க. தமிழ் தேசியத்தை அரசியல் இயக்கமாக்குனது சீமான் தான். ரூமில் இருக்கக்கூடிய 4 பேரை பற்றி எல்லாம் சீமான் கவலைப்படுறதோ பேசிக்கிட்டு இருக்கிறதோ அவருக்கு எந்த பலனும் தெரியாது. பிரபாகரன் தமிழின தலைவர்னு சொன்னார், அதை நிறுவனத்துக்குள்ள எதையும் பண்ணணும், ஸ்டாலினை நான் தோக்கடிப்பேங்கிறாரு. அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் கரெக்டாக இருக்குங்கிற என் கருத்து. ரூமுக்குள்ள இருந்து 4 பேர் பேசக்கூடிய தமிழ் தேசியத்துக்கெல்லாம் சீமான் பதில் சொல்லாமல் கடந்து போகிறது தான் அவருக்கு சிறப்பு. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை பகிர்ந்து வைக்க நன்றி சார். தேங்க்யூ. Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number 1 travel brand. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.